என்னத்த வேற ஏதாவது வேலை செய்யணுமா சொல்லுங்க. இல்ல மக்களே, ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். எல்லா வேலையும் நீ ஒருத்தையும் இழுத்து போட்டுட்டு செய்தாச்சு இல்லையா? அப்படி என்னத்த நான் வேலை செய்துட்டேன்? கொஞ்சம் தான் வேலை செய்திருக்கேன். அம்மையும் போன் பண்ணி சொன்னாவ, பிள்ளைக்கு ஒரு வேலை செய்ய தெரியாதனே, நீ என்ன அழகா வீட்டு வேலையெல்லாம் செய்ய மக்கா. கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அம்மா ஃபுல் ட்ரைனிங் அத்த. அப்படியா மக்கா, சரி போ மக்களே, கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுப்போ. வேண்டாம் அத்த ரெஸ்ட் எல்லாம், நீங்க காலையில எவ்வளவு வேலை செய்றீங்க, நாளைக்கு இவ்வளவு வேலை செய்யறதுக்கு எனக்கு ரெஸ்ட். சரி மக்களே, இது ஆனந்தங்கம்மா. அரவிந்த் பாத்துட்டு வந்துட்டு இப்பதான் போனாங்கத்த. சரி மக்களே, நீ சாப்பிட்ட இல்லையா? இல்லத்த, அவங்க வரட்டு, வந்ததான் சேர்ந்தே சாப்பிடே. நீ பசிச்சுனா சாப்பிடுமா, அவனை எதிர்பார்த்துட்டு இருக்கண்டா. பரவாயில்லத்த, அவங்களாம் வரட்டு, சேர்ந்து சாப்பிடலாம். என்ன ராணியக்கா, மாமியார மருமகள் என்ன பிளான் போட்டுட்டு இருக்குதே? வாங்கம்மா, உங்களதான் ஆளுளே காணல, கல்யாணம் முடிஞ்சவர இப்பதான் வீட்டு பக்கம் வரீயே. நீங்க தான் மாமியார ப்ரமோஷன் ஆயிருக்கீங்க, ஏதாவது ட்ரீட் கிட் வைப்பீங்கன்னு பார்த்தா கூப்பிடவே இல்ல. என்ன வசந்தி, நான் கூப்பிட்டா நீங்க இங்க வரணும், உங்க பாட்டு தேவை நேரம் வரலாம் இல்ல. அப்புறம் என்ன பூங்கொடி, சமையல் எல்லாம் முடிஞ்சாமா? ஆமாக்கா, எல்லா வேலையும் முடிஞ்சு, சாப்பிடுறீங்களா அக்கா? வாங்க உட்காருங்கக்கா. ஐயே வேண்டாமா, ஒண்ணு வேண்டாம். நாலுமுடி, நீங்களும் ஒண்ணு வேண்டாம்னு சொல்றீங்க, நம்பவே முடியல. வாங்கி தின்றுப்பேன், வரும்போதுதான் ஒரு பாட்டில் சர்பத் தண்ணி கலக்கிறது ஃப்ரிட்ஜ்ல இருந்து பாத்துக்க, நிறைய இருந்து எடுத்து குடிச்சனா வயிறு டாமனி இருக்கு. அதானே பாத்தேன், நீங்க காடி தண்ணினாலே விட மாட்டிய, அதுக்கடையில சர்பத்துக்கு ஜூஸுக்கு இசுன்னு விடாமல இருப்பிய. சின்ன பொண்ணு, அந்த பிள்ளைக்கு முன்னாச்சு அசிங்கப்படுத்தாதே சொல்லிக்கிட்டே இருக்கேன், கோபப்பட வச்சிடாத. சரிக்கா, சரி ஒண்ணும் சொல்லல. என்னக்கா, மாமியார் எல்லாம் மாறியாச்சு, என்ன இவ்வளவு கொடுமை எல்லாம் தொடங்கியாச்சா? எப்படி நான் எதுக்குமா அவளை கொடுமைப்படுத்த போறேன், அவளே எல்லா வேலையும் இழுத்து கூட செய்துட்டு இருக்கியா. என்ன ராணியக்கா, அப்ப வேலை செய்யலாம் கொடுமைப்படுத்தலாம் ஐடியாவில இருக்கிறீங்களோ? அப்படி ஒண்ணு இல்ல வசந்தி, நல்லறிய வீட்டுல கூடி கும்மி அடிச்சுட்டு போயிடாத. நீ வேற பூங்கடி, உன் கல்யாணத்துக்கு மண்டபத்துல இருந்து எடுத்த மிச்சம் இவ்வளவு நாள ஃப்ரிட்ஜ்ல இருந்து, அதான் இந்த பக்கம் யாரும் எட்டி பாக்கல. ஏறி மறுபடியும் முதல்ல இருந்து வாங்கலாம், சின்ன பொண்ணு வந்திருக்காங்க. ஆமா, அதனால தான் கொண்டு வந்த பாத்திரத்தை வெளியே வச்சிருந்துக்கவும். பூங்குடி, நீ போ மக்களே, உன்ன போய் எடு, அவ நின்னு பேசிட்டு நிப்பாவ. இருக்கட்ட, ஜாலியா தான் இருக்கு, அவன் நிக்கட்டும். சரி ஆமா, நின்னுகிட்டே இருக்குதியா, உட்காருங்க. நாங்க சும்மா வரல, சாயங்காலம் குழு, அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு போல இருந்தாக்க வந்தோம், கிளம்பியோம். ஐயே ஆமா, குழு மறந்தே போச்சு. சரிக்கா, உங்களுக்கு வேலை எல்லாம் முடிஞ்சுனா பின்னாடி லட்சுமி அக்கா இட்டு வாங்க பேசுனக்கா. ஏக்கா இருங்கக்கா, வந்ததும் போறிய, கொஞ்ச நேரம் கூட இருங்கக்கா. ஐயே பூங்குடி, ஒரே அடியா போவல, போயிட்டு வந்தா கழிச்சு வருவோம் பாரு, இங்கதான் ஃபுல்லா இந்நாளு. சரிக்கா வாங்க. என்ன நாள் முடி, போயிட்டு வந்தா கழிச்சு வருவோமா? சரி சின்ன பொண்ணு, வா இப்ப போமா போ. மக்களே, இன்னைக்கு சாயங்காலம் கூட்டம் உண்டாமத்துக்க, எனக்கு தெரியாது, நான் லட்சுமி கிட்ட வெறும் ஞாபகப்படுத்திட்டு வரேனா? சரி அத்தே. என்ன ராணியக்கா, வெளியே ஆளையே காணல, அணக்கமும் இல்ல. அட வா புஷ்பா, வா கீதா, உட்காருங்கம்மா. இல்லக்கா, சும்மா தான் வந்தோம், புது மருமகளை வெளியே காணல இல்லையா, அதான் பாத்துட்டு போகலாம்னு வந்தோம். வாங்கக்கா, காஃபி குடிக்கிறீங்களா? இல்ல இல்லம்மா, வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம், சும்மா தான் பாத்துட்டு போலான்னு வந்தோம். ஏன்க்கா, உங்களுக்கு மருமகளுக்கு எதுவும் பிரச்சனையா? வெளியே வரல ஏன்? கல்யாணம் முடிஞ்சுன்னா ஒரு வாரம் கூட ஒழுங்கு ஆகல, வந்துட்டாலோ பிரச்சனையா நீ? சரி கீதா, பின்ன போமா. ஏக்கா, கேட்க வேண்டிய டவுட் ஏதாவது கேளுங்கக்கா. அது கேட்டதுதான் எரிஞ்சு பிடிச்சிட்டு நிக்குது, வா வெளியே போய் பேசிக்கலாம். வந்துட்டாளுவ, வீட்டுல பிரச்சனையா பிரச்சனையா நீ? வேற யாருமா இவ்வளவு எல்லாம்? நீ உள்ள வா மக்களே, நான் லட்சுமி கிட்ட போயிட்டு வரேன். சரி அத்தே. ஏக்கா என்னாச்சு, ஒரு மாதிரி இருக்கீங்க, என்னக்க சொல்ல கீதா? ராணிகா குழப்ப பத்தியா, பணக்கார வீட்டுல இருந்து மருமகள் எடுத்துட்டாலியா, ஆடியா கிடந்து? ஏக்கா என்னடி கேட்டீங்க, வேற ஒண்ணும் கேக்கல. ஏக்கா வெளியே வரல, மருமகள் உள்ள ஏதோ பிரச்சனையா கேட்டேன், மூஞ்ச தூக்கி வச்சுட்டு ஆட்டத்துக்கு வந்துட்டாளே. எதம் பிரச்சனை காணக்கா, அதனால தான் கோவம் வருது. முதல்ல மருமக போட்டிருந்த துணிய பத்தியா, இந்த காலத்துல யார் இப்படி எல்லாம் போடியா? ஆமாக்கா பாத்தேன், நம்ம வீட்டு பிள்ளையெல்லாம் போட்டிருந்தா ஒரு மாதிரி கை கொட்டி சிரிப்பாளுவ. தான் மருமகத்திலாம் ஒண்ணும் சொல்ல முடியாது, மருமோனி மட்டும் இல்ல, வசதியான மருமக பத்தியா, அதான் அமைதியா இருக்கியா? இதுல இருந்தே நல்லா தெரியுது கீதா, கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிப்போம்க்கா, கண்டுபிடிப்போம். இத ராணி குட்டிக்கு போன் பண்ணா எடுக்கவும் மாட்டேங்க. என்ன அத்த, டேப்லெட் போட்டு தூங்க போறேன்னு இங்க வந்து நிக்கவ? என்னத்த, டேப்லெட் போட்டு படுக்க போறேன்னு சொன்னீங்க? ஆமாமா, படுக்கலன்னா போனேன், தூக்கமே வரையில. எனக்கு என்னன்னு தெரியல அத்த, தூக்கமே வரமாட்டேங்குது. ஏன், மூளை பாக்கணும் போல இருக்கு. ஆமாத்த, புரட்டு போய் பாத்துட்டு வந்துருவோமா? அவ எங்கம்மா? அம்மா நான் இங்கதான் இருக்கேன். என்ன மக்கா, பூங்குடிய போய் பாத்துட்டு வந்துருவோமா? சரிம்மா, காலையிலதான் அவ தேடுற மாதிரி பேசுனா, போயிட்டு வந்துருவோம். அப்ப நான் போன் பண்ணி வாரன்னு சொல்லியும் சந்தோஷப்படுவாவா? அது ஒண்ணு நீ சொல்லண்டா, நம்ம அவ எதிர்பார்க்காத நேரத்துல போய் நிப்போம். சரி, இப்படியே பேசிட்டு இருக்க மாதிரி சட்டு புட்டுன்னு கிளம்புங்க. எங்க போற வழியில பிள்ளைங்க மருமகன கொஞ்சம் சாதனை வாங்க வேண்டியது இருக்கு. சரி சந்தி, அது போற வழியில எல்லாம் வாங்கிக்கலாம். எப்பா மூளை பாக்க போனு சொன்னா அம்மைக்கு அப்பா முகத்துல என்ன சந்தோஷம். சரி சொன்ன, போய் கிளம்புங்க, போய் பாத்துட்டு வருவோம். சரி அத்தா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம், உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க.
கொடுப்பீங்கன்னு நம்புறோம். வீடியோ பாக்குற எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.